ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையில் 25 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் உணவகம் ஒன்றில் வாழை இலைக்கு மாற்றாக பனை ஓலையில் சாப்பாடு பரிமாறப்பட்டு வருகிறது. தமிழக பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் முயற்சியில் இறங்கியுள்ளதாக உணவகத்தை நடத்தி வரும் அப்துல் ரஹ்மான் தெரிவிக்கிறார். பனை மட்டையில் கொடுக்கறது வந்து ரொம்ப ஒரு டேஸ்டாகவும் இருக்கும். அதில் பனை மட்டையில் சோறு போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். அதில் ஆணத்தை ஊற்றுவோம், அதுலேயே கறி போடுவோம், உருளைக்கிழங்கு வைப்போம், வாழைக்காய் வைப்போம், எல்லா இதுவும் இங்கே அதில் இருக்கும். ரொம்ப ஒரு வித்தியாசமான சாப்பாடு அது பனை மட்டையில் போடுறது. இங்கு தயிர் சாதம், லெமன் சாதம், நெய் சோறு உள்ளிட்ட சைவ வகை உணவுகளும், பிரியாணி, மட்டன் சோறு, சிக்கன் சாதம் மற்றும் பல வகையான கடல் சார்ந்த அசைவ உணவுகளும் தயார் செய்து விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன. இங்கு பனை ஓலையில் வழங்கப்படும் உணவுகள் சுத்தமாகவும் தரமாகவும் இருப்பதால் தேடி வந்து சாப்பிடுவதாக வாடிக்கையாளர்கள் கூறுகின்றனர். சாப்பிடுறதுக்கு மனசுக்கு திருப்தியா இருக்குது. இங்கே வந்து சாப்பிட்டா எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதாக ருசியாகவும் இருக்கும். அதனால் நாங்கள் சுத்தமாக இருக்கிறனால இங்கேயே வந்து சாப்பிடுவோம். பல அந்த காலத்தில் தாயுதப்பன்ட்ட நம்ம இப்படி தான் சாப்பிட்டு பழக்கமாயிருச்சு. அதே இது அந்த இது இங்கே இருக்கிறனால எங்களுக்கு ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. எந்த வகை உணவாக இருந்தாலும் அவைகளை பனை ஓலையால் செய்த பட்டையில் உணவு பிரியர்களுக்கு அன்புடன் பரிமாறி வருகின்றனர். மேலும் வாடிக்கையாளர் பார்சல் கேட்டாலும் அதையும் பனை ஓலை பொட்டலத்தில் வைத்து கொடுக்கின்றனர். இதனாலேயே இந்த உணவகத்திற்கு மக்கள் ஆர்வமுடன் வந்து சாப்பிட்டு செல்வதாக கடை உரிமையாளர் தெரிவித்துள்ளார். நமது முன்னோர்கள் பனையில் இருந்து பலவிதமான பொருட்களை தயார் செய்து பயன்படுத்தி வந்த நிலையில் அதையே தாமும் பின்பற்றுவதாக தெரிவிக்கிறார். பழங்காலத்தில் வந்து நம்ம முன்னோர்கள்லாம் வந்து இந்த பட்டையில் கம்பங்கூழ், கஞ்சி இதெல்லாம் பட்டையில் குடித்தாங்க. சாப்பாடு எல்லாம் பட்டையில் போட்டு பனை ஓலையில் போட்டு சாப்பிட்டாங்க. அதனால் வந்து கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் ஜீரண சக்தி அதிகமாகவும் இருக்குது. இதில் நாங்கள் அந்த பாரம்பரியத்தை மீட்டெடுக்கணுங்கிற வகையில் இந்த பட்டை சோறு நாங்கள் கொண்டு வந்தோம். எங்கள் ஹோட்டலில் 25 வருஷமாக இருக்குது. நாங்கள் கடந்த 5 வருஷமாக இந்த பனை ஓலையில் வச்சு பட்டை சோறுன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துக்கிட்டுருக்கோம். அதில் என்ன வேணாலும் போட்டு கொடுப்போம். சாதா சோறு, நெய்ச்சோறு, பிரியாணி எது கேட்குறாங்களோ அது போட்டு கொடுப்போம். நாங்கள் உள்ள சாப்பிட வர ஆட்களுக்கு கேட்டாலும் கொடுப்போம், வெளியே பேக்கிங்கையும் பண்ணி கொடுப்போம். நவீன காலத்தில் பாரம்பரிய உணவுகளையும் முறைகளையும் மறந்து வரும் இளைய தலைமுறையினருக்கு நமது பாரம்பரியத்தை நினைவுபடுத்தும் நோக்கத்தோடும் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் வகையிலும் கீழக்கரை உணவகம் செயல்பட்டு வருவது பாராட்டுக்குரியது. புதியகம் செய்திகளுக்காக செய்தியாளர் குழு.